Hello everyone, I am Dr. Aditya Sibichakaravarti, MBBS, MD General Medicine, DM Cardiology. சரி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹைப்பர் ட்ரைகிளிசரைடீமியா. நேத்து போனேன், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் டாக்டர், பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அது குறிப்பா ட்ரைகிளிசரைட்ஸ் 400 மேல இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டெஃபினட்டா மாத்திரை சாப்பிடணும்னு வேற சொல்லியிருக்காரு. இது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது தொந்தரவு வருமா, ஹார்ட் அட்டாக் கூட வரும்னு சொல்றாங்க, இதுக்கு டெஃபினட்டா மாத்திரை தான் சாப்பிடணுமா இல்ல ஏதாவது நேச்சுரல் மெத்தட் மூலமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா, இந்த எல்லா சந்தேகத்துக்கும் இந்த வீடியோ நான் ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட், ட்ரைகிளிசரைட் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம ரத்தத்துல வந்து ஒரு கொழுப்பு சுத்துற ஒரு வகை தான் வந்து இந்த ட்ரைகிளிசரைட்ஸ். அது ரெண்டு வகையா வரும். ஒண்ணு, நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் வந்து பிளட்ல வந்து ட்ரைகிளிசரைடா சுத்தும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம லிவரே வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதுக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு. சரி, எதனாலலாம் எனக்கு ட்ரைகிளிசரைட் கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால ரொம்ப காமனான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனாலயோ, இல்ல வந்து சுகர் இருக்கிறதுனாலயோ, இல்ல வந்து ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலோ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனாலேயே வந்து உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் கூட ஆரம்பிக்கும். ரெண்டாவது காமனான ரீசன் வந்து ஆல்கஹால். ஆல்கஹால் வெறும் க்ரானிக்கா ட்ரிங்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த தொந்தரவும் இருக்காது, வெறும் ட்ரைகிளிசரைட் மட்டும் அதிகமா இருக்கும். சோ ஆல்கஹால் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஹைப்பர் ட்ரைகிளிசரைடீமியா. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், குறிப்பா தைராய்டு பிரச்சனையா இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ட்ரைகிளிசரைட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட உணவு, உணவுல வந்து ஹை கேலரி கன்சியூம் பண்றவங்க, குறிப்பா வந்து ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய, அந்த ஃப்ரூட் ஜூஸ், அந்த ஃப்ரக்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோக், பெப்சி, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும். சரி, ஆல் செட் டுகெதர் இதனாலதான் ட்ரைகிளிசரைட்ஸ் கூடுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப ட்ரைகிளிசரைட் கூடுறதுக்குனால நமக்கு ஏதாவது சிம்டம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பேஷன்ஸ் வந்து ஏசிம்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. சில சைன்ஸ் இருக்கும், அதாவது குறிப்பா கண்ணில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொலஸ்ட்ரால் உட்காந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி மஞ்சள் படிவுல இந்த போட்டோல போட்டிருக்க மாதிரி ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். இல்ல வந்து கண்ணை சுத்தி ஒரு மாதிரி வெள்ளை படிவு ஆன மாதிரி ஏற்படும். இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கொழுப்பு கட்டி மாதிரி வரும் நம்ம ஜாயின்ட்ஸ்ல, கீழே டெண்டன்ஸ்ல, இதே மாதிரி கையில தோல்ல, இந்த மாதிரி இடத்துல இப்ப நான் படத்துல காமிச்ச மாதிரி வந்துச்சுன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். சரி, இப்போ இந்த ட்ரைகிளிசரைட் கூடுறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா வரும். குறிப்பா ரெண்டு விதமான பிரச்சனை வரும். ஒண்ணு வந்து அத்திரோஸ்க்லரோட்டிக் டிசீஸ், அதாவது ரத்த குழாய் அடைப்பினால வரக்கூடிய தொந்தரவு. அது ஹார்ட்ல இருக்க ரத்த குழாய் அடைச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், கழுத்துல இருக்க மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும், இல்ல கிட்னியில இருக்க ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா கிட்னியில தொந்தரவு வரும். சோ இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ், அதாவது கணைய வீக்கம். இது எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வயிறு வலி வந்து வாந்தி வந்து, குறிப்பா ஆல்கஹால் ஹேபிட் இருக்கும், வயிறு வலி வந்து வாந்தி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. நம்ம பார்த்தோன்னே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் இதுக்கு பேங்க்ரியாடைட்டிஸ் தான் இருக்குன்னு. இப்ப நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து பாக்குறப்போ இந்த ட்ரைகிளிசரைட் கூடுனதுனாலதான் இந்த பேங்க்ரியாஸ் பிரச்சனை வந்திருக்குன்றது தெரிய வரும் அடுத்த நாள் காலையில. சோ இது மாதிரி பேங்க்ரியாஸ்லயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். சரி, இப்போ வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரைகிளிசரைட் அளவு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட அளவு நார்மலோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணணும், அதாவது வெறும் வயதுல அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரம் மாதிரி நீங்க உணவு எதுவும் சாப்பிடாம இருந்து அதுக்கப்புறம் ஒரு FLP பண்ணி பாத்தீங்கன்னா அப்போ உங்க ட்ரைகிளிசரைட் அளவு நார்மலோட ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 150 கீழே வரைக்கும் இருக்கிறது நார்மல், 150-500 வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு மாடரேட் ஹைப்பர் ட்ரைகிளிசரைடீமியான்னு சொல்லுவோம், 500-1000 இருக்கிறது இந்த மாடரேட் டு சிவியர்னு சொல்லுவோம், 1000 மேல இருந்து சிவியர் ஹைப்பர் ட்ரைகிளிசரைடீமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரொஃபைலை வச்சுதான் நம்ம ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன். இதை நேச்சுரலா குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ஹேபிட் இருந்துச்சுன்னா அது இம்மிடியட்டா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து ஆல்கஹால் கன்சப்ஷனும் ட்ரைகிளிசரைட் அளவு மட்டும் கூடுறது வந்து இட் இஸ் வெரி காமன். ரெண்டாவது விஷயம், வேற என்ன பண்றதுனால வரும்னா, முன்னாடி நம்ம மாதிரி சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வெறும் ட்ரைகிளிசரைட் அதிகமா இருக்குன்றதை வச்சே நாங்கள் திருப்பி சுகர் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதுவும் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்துச்சுன்றதை தெரிய வரும். ஸோ சுகருடைய அளவை குறைக்கணும், அது எப்படி குறைக்கணும்ன்றது நான் கீழே ஒரு பதிவு போடுறேன், என்னோட ப்ரீவியஸ் போஸ்ட், அதுல அதை பத்தி டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம், எப்படி நம்ம ட்ரைகிளிசரைட்ஸ் குறைக்கலாம் அப்படின்னா, வெயிட் லாஸ், அதாவது உடல் ஒபிசிட்டினாலதான் நமக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த வெயிட் லாஸ் வந்து 5-10%, அதாவது நீங்க ஒரு 60 கிலோ ஆளா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5-6 கிலோ வந்து நீங்க ஒரு 3-4 மந்த்ஸ்ல குறைக்கணும். அப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், முதல் ஆல்கஹால சாப்பிடுங்க, ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் வந்து ஃபுட்டு. ஃபுட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை வந்து குறைக்கணும். வெறுமனை நிறைய பேர் நினைப்பாங்க வெறும் ஃபேட்டம் கன்சம்ஷன் மட்டும் குறைச்சா நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு. ஃபேட்டை காட்டிலையும் மேஜர் வில்லை வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலையில் 4 இட்லியும் 3 தோசை அப்படி சாப்பிட்றவங்க வந்து
அதே மாதிரி மதியம் நிறைய ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி அந்த ரைஸ் ஒரு பிளேட்ல வந்து ஃபுல்லா ரைஸ் வச்சு கொஞ்சமா காய்கறி சாப்பிட்றதுக்கு பதிலாக பிளேட்டை பாதியா போட்டு அது பாதி வந்து காய்கறியா இருக்கணும், அது கொஞ்சம் தான் ரைஸா இருக்கணும், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த சுண்டல் நிறைய மாதிரி சாப்பிடலாம், அதே மாதிரி நிறைய நட்ஸ் எடுத்துக்கலாம், நிலக்கடலை. அதே மாதிரி நம்ம என்னென்ன ஃபுட் சாப்பிடணுன்றது இந்த ஒரு போட்டோ காட்டுறேன், இதுல இருக்க எல்லா ஃபுட்டையுமே நீங்க டெஃபினட்டா எடுத்துக்கலாம். சரி, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய, அந்த முன்னோருக்கு தினி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். சுகர்ஸ், அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டன் சுகர்ஸ், நம்ம கோல்ட் ட்ரிங்க்ஸ், கோக்கு, பெப்சி, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து ஹை கேலரி ஃபுட். பேசிக்கா ஹை கேலரி ஃபுட்ஸ் எல்லாமே உங்க ட்ரைகிளிசரைட்ஸ் கூட்டும். ஸோ உங்க கேலரியை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சரி, இதெல்லாமே ரைட்டு. இதுல வந்து வேற முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் கூட இருக்கிறப்போ உங்களுடைய எல்டிஎல் லெவலும் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஒரு ASCVD ஸ்கோர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது ரத்த குழாய் பாதிப்பு ஏற்படுமான்றதுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப், இதை வந்து உங்க நம்ம ஆன்லைன்லயே இருக்கும், இல்ல உங்க டாக்டர் போனீங்கன்னா அவரே செக் பண்ணி பார்ப்பாரு. இது 5% கீழே இருந்தா ஓகே, இதே 20%க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா நீங்க மாத்திரை எடுக்க வேண்டி வரும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் தேவைப்பட்ட மெடிகேஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ சம்மிங் அப், ஹைப்பர் ட்ரைகிளிசரைடிமா ஏன் வருது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் பார்த்தோம். நீங்க பண்ண வேண்டியது ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம கார்போஹைட்ரேட் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ட்ரைகிளிசரைட் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்கா இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, குறிப்பா ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.